ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறீங்க. ஸோ டெய்லி மார்னிங் என்ன பண்ணி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற டென்ஷன் இருக்கா? ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கேரட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 2 கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால நான் வந்து காரம் அதிகமாக சேர்க்கல, ஒரே ஒரு மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம திருகி வச்சுருந்த அந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டை நம்ம வந்து இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வந்து ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், அது மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் வடித்ததில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கேரட் துருன கேரட் அப்படிங்கிறதுனால இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த எண்ணெயிலே இது வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணால் போதும், நல்லா வதங்கி வந்துடும். ஸோ பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து இது கூட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்டியான ஒரு கேரட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இது நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களும் வந்து விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல லைக் பண்ணி இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.